விக்ரம் படம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஊரில் இருக்க எல்லாருமே வந்து விக்ரம் படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து கமல் சார் வந்து பாராட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. பிக் பாலிட்டிஷியன்ஸ், பிஸ்னஸ் மேன், ஆக்டர்ஸ், இது மட்டும் இல்லாமல் சிங்கர்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து விக்ரம் படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் கமல் சாரோட பொண்ணு ஸ்ருதி ஹாசன் அவங்களும் ஒரு ஆக்ட்ரஸ் தான், விக்ரம் படத்தை பற்றி எந்த ஒரு விஷயமும் சொல்லலை படம் ரிலீஸ்க்கு அப்புறமா. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ருதி ஹாசன் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த விக்ரம் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, என்னோடய அப்பா கமல் சாரை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அப்பாவுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஏன்னா வந்து கோவிட் டைமில் வந்து இந்த படத்தை ஷூட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அது மட்டும் இல்லை எங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார், அவருக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் கூட இருந்தது, அதையும் மீறி இந்த படம் பண்ணி கொடுத்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து என் அப்பா நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, விக்ரம் படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து ஸ்ருதி ஹாசன் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்ருதி ஹாசன் பார்த்திங்கன்னா இப்போ சாலார் படத்தில் வந்து நடிச்சிட்டு வராங்க, பிரபாஸ்க்கு பேரா, பிரபாஸ்க்கு ஹீரோயினா. சாலார் படத்தோட டேரக்டர் வந்து நம்ம கேஜிஎஃப் படம் டேரக்டர் பிரசாந்த் நீலோட படம். ஸோ இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, இந்த படம் வந்து கேஜிஎஃப் 2 ரெக்கார்டு வந்து பிரேக் பண்ணும் அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லாமல் கமல் சாரோட அடுத்த படம் இந்தியன் 2 வந்து ஆகஸ்ட் 22 இல்லைனா செப்டம்பர் 1 வீக்குள்ளே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. செட் ஒர்க்லாம் வந்து இப்போ சாலிகிராமத்தில் இருக்கிற பிரசாத் ஸ்டுடியோஸில் வந்து நடந்துட்டுருக்கு. அண்ட் சங்கர் சார் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 அண்ட் அவரோட வந்து ராம்சரண் படம் RC15 படம் கூட சேர்ந்து தான் வந்து சைமன்டேனியஸாக வந்து ரெண்டு படத்தோட ஒர்க் வந்து சங்கர் சார் பண்ண போகிறாரு. ஸோ சில நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 ஷூட்டிங்கும், சில நாட்களில் பார்த்தீங்கன்னா ராம்சரண் படம் ஷூட்டிங்கும் அவர் பண்ண போகிறாரு. ஸோ இந்தியன் 2 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, அதாவது விக்ரம் படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 தான் வந்து விக்ரம் படத்தோட ஹைப்பை வந்து மேட்ச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.